الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم كانوا قبل ذلك مترفين صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட, விளக்கப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன், வசியத்தில் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், நான் உங்களை இந்த உலகத்தில் ஒரு நிலையான கருத்துக்கள் மாறுபடாத எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு விட்டு சொல்கின்றேன். தரத்துக்கும் அல மஹஜத்தின் பை வா, ஒரு வெள்ள வெளியேறின்ற ஒரு மார்க்கம், அதுல எதுவுமே கருப்பில்லை, அதுல எதுவுமே தெரியாமல் விளக்கம் இல்லாமல் இல்லை, அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து இறையடி சேர்ந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு அவனுடன் சம்பந்தப்பட்டவைகள் எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்துணை விடயங்களையும் மிக துல்லியமாக அழகாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நபியாக வாழ்ந்த காலம் 23 வருட காலம். 23 வருட காலத்துடைய உழைப்பு, முயற்சி, அவர்களுடைய எஃபெக்ட், அவர்கள் செய்த தியாகங்கள், இதனுடைய விளைவு உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. நானும் நீங்களும் இன்று ஒரு முஸ்லிமாக இந்த பள்ளி வாசலில் இருந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதாக இருந்தால், அதற்கு பின்னாலும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஒரு கேள்வி எழும்புகிறது, 23 வருட காலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்து கொண்ட அச்சீவ்மெண்ட், இந்த இடத்தை எப்படி அடைந்தார்கள், எதனூடாக அவர்களுக்கு இது கிடைத்தது? வெறுமனே 23 வருடம் வாழ்ந்தார்கள், வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள். இன்னக்க மையித்துன் ஃபஇன்னஹும் மையித்துன், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மரணம் என்பது அனைவருக்கும் நிச்சயம், நீங்களும் எங்களை வந்து சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல ரஃபீக்கில் அஆலா என்று சொல்லி போய்விட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் தொகுத்திருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த அளவு பெரிய ஒரு வெற்றியை அடைந்து கொண்டதற்கு 4 விடயங்கள் காரணம். 4 விடயங்களினூடாகத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை அடைந்து கொண்டார்கள். முதலாவது விடயம் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி. முதலாவது விடயம் அல்லாஹ்வுக்காக வேண்டி. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய பண்பு இன்னைக்கு உம்மத்தில் இல்லாமல் போய்விட்டது. இஹ்லாஸ் என்பதற்கு விளக்கம் குர்ஆன் சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமான விளக்கம் சொல்லுகிறது. நாங்கள் குடிக்கக்கூடிய பால் இருக்கிற பால், இந்த பால் அல்லாஹ் சொல்லுகிறான் லபனன் ஹாலிசன், கலப்பிடமில்லாத பால், சுத்தமான பால். இதுல கலப்பிடம் எதுவுமே இல்லை. என்ன கலப்பிடம் இல்லை? அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبْرَةً نُسْقِيكُمْ مِمَّا فِي بُطُونِهَا
மிம்பைனி ஃபரஸின் வதமின். அந்த பால் வாரது ஒரு பக்கத்தில் இருக்குது சாணம், அதனுடைய மோஷன், அந்த மாட்டுடைய அந்த பிராணியுடைய சலம் மலம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ரத்தம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீ குடிக்கிற பால் எந்த அளவுக்கு தூய்மையான இஹ்லாசுடைய பால் என்றால், அதுல அந்த சாணியிட வாசமும் இல்லை, இந்த ரத்தத்துடைய நிறமும் இல்லை. இதே மாதிரி தான் அமல் செய்யும் பொழுது மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல் செய்யவும் கூடாது, மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல விடவும் கூடாது. மக்கள் பார்க்கிறாங்க, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்கிறேன், மக்களுக்கு காட்ட நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்வேன். அமல் என்று சொல்லும் பொழுது அது நோம்புல பிடிக்கிற நோம்பும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் அப்படித்தான். குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும், நண்பர்களை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும், அயல் வீட்டாரை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும், ஏன் மாற்று மதத்தவர்களுடன் சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும், இந்த அத்துணை வாழ்க்கையிலும் இஹ்லாஸ் என்பது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படித்து பார்க்கும் பொழுது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள், மிகவும் கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை செய்தாலும் சரி, நீங்க எங்களுக்கு ஜஸாகுமுல்லாஹ் ஹைர் என்று சொல்லவும் தேவல்ல, நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லவும் தேவல்ல, நாங்க அதை எதிர்பார்த்து இந்த உதவியை உங்களுக்கு செய்ய இல்லை, நாங்க செஞ்ச உதவி அல்லாஹ்வுக்காக வேண்டி. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَعَسِيرًا. தனக்கு தேவையான உணவு, தனக்கு தேவையான சாப்பாடு, நோன்பு திறப்பதற்கு முன்னால் அந்த சாப்பாடு எனக்கு தேவை, நோன்பு திறந்ததற்கு பிறகு அது என் வீட்டில் மிஞ்ச சாப்பாடு, மிஞ்ச சாப்பாட்டை கொடுக்க வானம், தேவையான சாப்பாட்டை கொடுப்போம். இஸ்லாம் சொல்லித்தார விழுப்பி அணிந்தான், எனக்கு போதும் என்ற வயது நிரம்பினா நீங்க மட்டுமல்ல கொடுப்பீங்க, ரோட்டில் போற நாயும் கொடுத்துட்டுத்தான் போகும். அந்த வயிறு நிரம்பினத்துக்கு பிறகு அந்த சாப்பாட்டுக்கு நாயும் சண்டை பிடிக்க மாட்டாது, அதை யாராவது சாப்பிட்டு போகட்டும் என்று காகத்துக்கும் கோழிக்கும் அந்த நாயும் விட்டுட்டு தான் போகும். மிஞ்ச சாப்பாட்டை கொடுக்கிற சமூகம் அல்ல, தேவையான சாப்பாட்டை கொடுக்கிற சமூகம். நோம்பு திறப்பதற்கு முன்பு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், என் அபார்ட்மெண்ட்ல கீழ் இருக்கிற செக்யூரிட்டிக்கும், என் வீட்டில் இருக்கிற டிரைவருக்கும் நோன்பு திறந்ததுக்கு பிறகல்ல, நோன்பு திறக்க முந்தி எதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா? இரண்டாவது விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் யூனிட்டி, எப்பயும் ஒத்துமை. இந்த ரமலானுடைய 10வது நோன்புல நான் பதிவு செய்கிறேன், இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அழிவுக்கு அடிப்படையான காரணம் வேறு யாரும் அல்ல, எங்களுக்கு இடையில ஒத்துமை இல்லை. இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களுக்கு நல்லாக தெரியும், இவர்களுக்கு மத்தியில ஒத்துமை கிடையாது. பள்ளிக்கு பள்ளி சண்டை, மதரசாவுக்கு மதரசா சண்டை, ஜமாத்துக்கு ஜமாத்துக்கு சண்டை, இவர்களுக்கு மத்தியில நல்லாக புகுந்து விளையாட இயலும். யாரிடத்திலையும் போய் கேட்டா அந்த பள்ளியை பத்தி இந்த பள்ளி சொல்லும், இந்த பள்ளியை பத்தி அந்த பள்ளி சொல்லும், அந்த ஜமாத்தை பத்தி இந்த ஜமாத்து சொல்லும், எல்லாரும் ஒத்தர் ஒத்தர் போட்டு கொடுப்பாங்க, அல்லாம யாரும் யாரையும் பாதுகாக்கிற மென்டலிட்டியில இல்ல. சுபஹானல்லாஹ், குர்ஆன் இதை பத்தி மிக விரிவாக பேசியிருக்கிறார். யூனிட்டி, ஒத்துமை. நீ எப்படி ஒத்துமையாக இருக்கணும்? فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை கட்டியிருப்பினாங்க, ஒத்துமை. நான் இதுக்கு முந்தின் சொல்லியிருக்கிற ஒற்றுமை என்பது யூதர்களிடத்தில் எப்படி தெரியுமா இருக்குது? குர்ஆன் சொல்லுது, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு போய் 10 சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்க, 10 பேர் சேர்ந்து கிணத்துல போட்டாங்க, சொந்த ஓன் பிரதரை கொண்டைத்து கிணத்துல போட்டாங்க 10 பேர் சேர்ந்து. 30 வருடங்களுக்கு பிறகு ஒருத்தர் கேட்கிறாரு,
இந்த பத்து பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அகீஹி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால அந்த யூசுப் என்ற ஒருத்தருக்கு நீங்க செஞ்ச அநியாயங்கள் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. குர்ஆன் சொல்லுது அந்த 10 பேரும் ஒரே வார்த்தையில கேட்டாங்க, இது 11வது ஆளுக்கு இது தெரியும் என்றிருந்தா அது யூசுஃபாகத்தான் இருக்கணும். காலு அந்த யூசுப், நீங்க யூசுஃபான்னு கேட்டாங்க. இதுக்கு பேர் யூனிட்டி, இதுக்கு பேர் ஒத்துமை. 30 வருடமாவையும் எங்கட வாயால எங்கட சீக்ரெட் வெளியே போக மாட்டாங்க. உங்களோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கேனும் அது பிரச்சனை இல்லை, உங்களோட இன்டெலிஜென்ஸ் விடவும் என்னோட வாயுள்ளுக்கு இருக்கிற செய்தி அது சீக்ரெட் ஆனது, பாதுகாப்பானது. 30 வருடங்களுக்கு பிறகு கேட்கிறாங்க, ஹல் ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பியூசுஃப வ அகீஹி இஸ் அன்தும் ஜாஹிலூன், அந்த 10 பேரும் ஒரே வார்த்தையாக கேட்டாங்க, காலு அந்த யூசுப், இது 11வது ஆளுக்கு இது தெரியும் என்றா அது எங்கட மனைவியாக இருக்கேலா, அது எந்த பிள்ளையாக இருக்கேலா, அது எந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கேலா, அது யாராக தனக்கு இருக்கணும் தெரியுமா, அது அந்த விக்டிமாக தன இருக்கணும். அவர் தான் யூசுப் கேட்டாங்க, அந்த யூசுப், நீங்க யூசுஃபான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா, இன்றைக்கு யூத சமூகம் இந்த உலகத்தை ஆட்டி படைத்தது என்றால் அவர்களுடைய ஒற்றுமை என்ற ஒன்றே ஒன்று நூடாகத்தான், இது வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். 3வது விடயம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில ஒரு சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு சமூக உலகத்தில் வாழ வேண்டும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்து கொண்ட அச்சீவ்மெண்ட் அடைய வேண்டும் என்றால் 2வது விடயம் 3வது விடயம் வாழ்க்கையில வர வேண்டியது எளிமையான வாழ்க்கை, சிம்பிள் சிட்டி, சாதாரண வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை அல்ல. 2 விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வறுமையை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தெரிந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், பவர்ட்டி கூடாது, பவர்ட்டியை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தெரிந்தார்கள். ஆனா எளிமையான வாழ்க்கை, சிம்பிளான வாழ்க்கை, ஒரு சாதாரண நடுநிலையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய சஹாபாக்களுடைய 23 வருட கால வாழ்க்கையுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சிம்பிள். இன்னைக்கு எப்படி சொன்னா, எங்களோட வருமானம் குறைஞ்சாலும் செலவு குறையாது, வருமானம் குறைந்து கொண்டே போகுது செலவு கூடிக்கொண்டே போகுது. ஏண்டா, அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் அடிமையாகிவிட்டோம். ஒரு பேங்க்ல ஓடி பாஸ் பண்ணி சரி நாங்க கல்யாணம் எடுக்கிறோம் என்ற கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு ரீமோகேஜ் பண்ணி சரி எங்க வாகனத்தை அப்கிரேட் பண்ணணும் என்ற கட்டத்துக்கு நாங்க வந்துட்டோம். எங்களோட லைஃப் அப்படித்தான், இருந்தோ இல்லையோ செலவழிக்கோணும். அதனுடைய பாட்டம் லைன் என்ன, பங்களோட்காரனாகிருவீங்க. வாழ்க்கையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது விரிவாக பேசப்பட வேண்டிய தலையங்கம். குர்ஆன் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஹராமான வாழ்க்கை அல்ல, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நாளை கியாமத்தில் நரகத்தில் இருப்பார்கள். வைதா அரதுனா அன் நுஹ்லிக கரியத்தன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃஸஹூ ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கவுல் ஃபதம்மர்னாஹா தத்பீரா, குர்ஆன் சொல்லுகிறது. இது 3வது விடயம். 4வது மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா, ஒரு வேல்யூஸ், வாழ்க்கையில சில வேல்யூஸ் இருக்க வேண்டும், சஹாபாக்கள்கிட்ட இருந்த வேல்யூஸ், தமிழ்ல சொல்வதாக இருந்தால் விழுமியங்கள், நல்ல குவாலிட்டி. பொய் பேசாத சமூகம், எங்கே பொய் பேச மாட்டோம், வாக்கு மீற மாட்டோம், அமானிதத்தில் மோசடி செய்ய மாட்டோம், யாருக்கும் நோவினை கொடுக்க மாட்டோம். ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிருக்கிறேன், நாங்க ஒவ்வொரு ரமலானிலையும் 17வது நோன்பு வந்துட்டா பத்ரு சஹாபாக்களை பத்தி பேசுவோம், நாங்க வரலாறு தான் பேசுவோம், வரலாறத்தான் கரைக்கிறோம். ஆனா பத்ரு யுத்தத்தில் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன, பத்ரு யுத்தத்தில் இருந்த விழுந்தியங்கள் என்ன, பத்ரு யுத்தம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சுபஹானல்லாஹ், அதுல ஒரு சம்பவம் தான் முஸ்லிம் ஷரீஃபில பதிவாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், ரெண்டு சஹாபிகள், மாப்பா மகன் ரெண்டு பேர், மக்கா முக்கரமாவை விட்டு விட்டு மதீனா முனவ்வராவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க, ஹிஜ்ரத் செய்யறாங்க. ஹிஜ்ரத் செய்யற வழியில
அந்த ரெண்டு சஹாபியையும் அந்த பார்டர்ல இருந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தினாங்க, போக விட மாட்டோம். அந்த ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டாங்க, எங்களை விட்டுடுங்க பாப்பா மகன். சொன்னாங்க, நாங்க விடுறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க இங்க வாழ்ந்தாலும் முஸ்லீமாகத்தான் வாழ்வீங்க, அங்க போனாலும் முஸ்லீமாகத்தான் இருப்பீங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டு வரமாட்டீங்க எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க உங்களை அனுப்ப இல்லை. ஏன் தெரியுமா காரணம், நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் நாளைக்கு ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால், இன்கேஸ் ஒரு யுத்தம் ஒன்று உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணி எங்களை நீங்க அட்டாக் பண்ண வந்தா, நீங்க எல்லாம் அவர்களுக்கு ஒரு மேன் பவரா மாறுவீங்க, நீங்க ஒரு மேன் பவராக இருப்பீங்க. எனவே அப்படிப்பட்ட மேன் பவரை நாங்க வலுப்படுத்த விரும்பல, அதனால நாங்க உங்களை அனுப்ப மாட்டோம். இந்த ரெண்டு பேரும் ஒரு வாக்கு கொடுத்தாங்க, சுபஹானல்லாஹ். இது ஒரு நன்முஸ்லிமோட வியாபாரம் பண்ணிட்டு கொடுத்த வாக்கு அல்ல, ஒரு என்கேஜ்மெண்ட்ல கொடுத்த வாக்கு அல்ல, ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்த ப்ரமிஸ் அல்ல, இது இஸ்லாத்துக்கு நேரான எதிரி. இஸ்லாம் இல்லா போகணும் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடக்கும் என்றா நாங்கள் ரெண்டு பேரும் இதில் பங்கெடுக்க மாட்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சொன்னது போல விட்டுட்டாங்க, நம்பிட்டாங்க, விட்டுட்டாங்க. பத்ர் யுத்தம் நடக்குது. ولقد نصركم الله ببدر وانتم عزلنا பத்ருடைய யுத்தம் நடக்குது. சஹாபாக்கள் போகணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, வாங்க போ யா ஹைனல்லாஹி அல்கபீர், வாங்க போறதுக்கு. இந்த ரெண்டு பேரும் வந்தாங்க நபிகிட்ட, யா ரசூலல்லாஹ், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் உண்டு, நாங்க இப்படி ஒன்று நடந்துச்சு வரும் பொழுது, நாங்க இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், நீங்க எங்களை கூப்பிடுறீங்க, நீங்க கூப்பிட்டா நாங்க வரோணுமா, எங்களோட ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்ணணுமா. இதுதான் வேல்யூஸ், பத்ர் யுத்தத்துடைய வேல்யூ இதுதான். யார் ரசூலுல்லாஹ், நீங்க கூப்பிடுறீங்க, நாங்க வரோணுமா, நாங்க கொடுத்த ப்ராமிஸ நிறைவேற்றணுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்ல, நீங்க உங்களோட ப்ராமிஸ நிறைவேற்றும் கொண்டு சொல்லி, உங்களோட ப்ராமிஸ நீங்க நிறைவேற்றும் கொண்டு சொல்ல இல்ல. என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க எல்லாருமாக சேர்ந்து உங்களோட ப்ராமிஸ நிறைவேற்றுவோம். இது நீங்க கொடுத்த ப்ராமிஸ் அல்ல, இது முஸ்லீம் சமூகம் கொடுத்த ப்ராமிஸ், இது முஸ்லீம் சமூகத்துடைய ஒரு உடன்படிக்கை. நான் உங்களை இண்டிவிஜுவலாக பார்க்க இல்லை, நான் அன்பாக சொல்றேன், நீங்க பெட்டால நீங்க பஜார்ல ஒரு செக் ரிட்டர்ன் பண்ணினா நீங்க அதை இண்டிவிஜுவலாக பார்க்க வேணும், இதை இண்டிவிஜுவலாக பார்க்க வேணும், இது முஸ்லீமா பாருங்க. நீங்க செஞ்சது தனி ஒரு தனி ஒரு ஆள் குத்தமாக பார்க்க வேணாம். அந்த தொப்பியை தூக்கி உங்களுக்கு மட்டும் போடுறதில்ல, அந்த தொப்பியை தூக்கி சமூகத்துக்கு போடுவாங்க. அப்படி அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரெண்டு பேரும் வாக்கு நிறைவேற்ற இல்ல, அந்த ரெண்டு பேருடைய வாக்கு நிறைவேற்றினா அதனுடைய பெனிஃபிட் எங்களுக்கு தான் வரும், சமூகத்துக்கு தான் வரும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, வாழ்க்கையில இஹ்லாஸ், வாழ்க்கையில யூனிட்டி, வாழ்க்கையில ஆடம்பர வாழ்க்கையில, வாழ்க்கையில விழுந்து எங்களை கடைபிடிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக, அருள் செய்வானாக, நோய் இல்லாத வாழ்க்கை நசீவாக்குவானாக, ஆபியத்தான வாழ்க்கை நசீவாக்குவானாக, மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக. وآخر دعوانا ان الحمد